அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்ன அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயினுஹு வநஸ்தஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆத்தி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முள்ளில் வலா ஃபமன் யுள்ளில் ஃபலா ஹாதியலா வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பாத். ஃபகத் கால் அல்லாஹு தஆலா அஸ்ஸோஜன் யா அய்யுஹன்னா சித்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா வஹலக மின்ஹா ஸௌஜஹா வபஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வநிஸா வத்தகுல்லாஹ அல்லதி தஸாலுன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீனா ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வஅந்தும் முஸ்லிமூன். وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சரோபுகளும் புகழ்ச்சியும். இந்த உலகை படைத்து பரிபாலனை செய்யக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கே உரித்தனாகும். அவனுடைய சலாமும் சாந்தியும் நாம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய அண்ணலம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், இன்று பின்பற்றி வாழக்கூடிய அத்தனை நன்மக்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பேரன்புக்கும் பெருமதிப்புக்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, தொடர்ச்சியாக வார வாரம் ஒவ்வொரு தலைப்பிலே நாம் தொடர்ச்சியாக பல செய்திகளை அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினத்திலிருந்து வெற்றியாளர்கள் யார் எனும் தலைப்பிலே ஒரு சில செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே வாழ செய்துவிட்டு, இந்த உலகத்திலே வாழ்ந்த பின்னாடி ஒரு வாழ்க்கை மறுமை என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையும் அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்திருக்கிறான். அதிலே சொர்க்கம் என்று ஒரு பகுதியையும் நரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கி, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை யாரெல்லாம் நிறைவேற்றி அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறார்களோ அவர்களுக்கு என்று சொல்லி சொர்க்கத்தையும், அதே போன்று அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறி யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ அவர்களுக்கு என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில தண்டனைகளையும் குறிப்பிட்டு காட்டுகிறான். அந்த அடிப்படையிலே இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் அவருடைய வாழ்க்கை எவ்வாறு அமைத்து கொண்டால் நாளை மறுமையிலே சொர்க்கம் செல்வார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே வெற்றியாளர்களாக கணிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா பலவிதமான பண்புகளை இந்த உலகத்திலே சொல்லி காட்டுகிறான். திருமறை குர்ஆனினூடாகவும், அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அனல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் இந்த உலகத்திலே பல பண்புகளை சொல்லி காட்டி, யாரெல்லாம் இந்த உலகத்திலே இந்தெந்த பண்புகளோடு வாழ்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த உலகத்திலே இந்த குணத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமையிலே சொர்க்கத்துக்கு செல்வார்கள். அதே போன்று யாரெல்லாம் இந்த பண்புகளை விடுத்துவிட்டு அவர்களுக்கு ஏற்றால் போல, அவர்களுக்கு விரும்பினால் போல தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு இடத்தை நாங்கள் தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு தருணத்திலே எல்லா மனிதர்களும் எப்போது தெரியாது ஏதோ ஒரு தருணத்தில் மரணத்தை சுவைப்பார்கள். அது எல்லா மனிதர்களும் முஸ்லீமாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கலாம், எல்லா மக்களும் உணர்ந்த ஒரு செய்திதான். திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொரு உயிர் ஜீவராசிகளும் மரணத்தை சுவைத்தியாவார்கள். ஐனமா தக்கூலுனை உதிரிக்குமுல் மௌத ஃபி உருஜு முசைதா, அவர்கள் எப்படிப்பட்ட பாதுகாப்பான கோட்டைக்குள் அவர்கள் ஒளிந்திருந்தாலும், இந்த கோட்டையில் இந்த இடத்துல இருந்தால் என்னைக்கு யாரும் வந்து தீங்கிழைக்க முடியாது, என்னை கொல்ல முடியாது என்று நினைத்து கொண்டிருந்தாலும் அவர்கள் நாளை மரணத்தை சுவைத்தியாவர்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய நாம் பார்க்குறோம். இந்த மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கை தான்
நம்மளுக்கு நிரந்தரமான வாழ்க்கை என்பதை முனந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? யதார்த்தமாக உள்ளத்தில் வைத்திருக்கிறோம். மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மை தான் நிரந்தரம், அதில் தான் நம்ம நிரந்தரமாக வாழப்போகிறோம் என்பது அத்தனை பேரும் உணர்ந்திருக்கிறோம். எல்லாரும் நம்பி தான் இருக்கிறோம், ஈமானும் கொண்டு இருக்கிறோம். மரமே ஈமான் கொண்டு இருக்கிறோமா இல்லையா? ஈமான் கொண்டிருந்தாலும் நம்முடைய செயற்பாடுகள், நம்முடைய நடைமுறைகள், நம்முடைய வாழ்க்கை கலாச்சாரங்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த உலகத்தில் ஏதோ நம்ம நிரந்தரமாக இருந்து விடுவோம். மரணம் வருந்தா அது வர டைமில் பார்த்துக்குவோம். இந்த நிலப்பில் இருக்கிறோம், இப்போ வரப்போகிறோமா, இப்போ சாக போகிறோமா? 20 வருஷம் இப்போ வாழ்ந்திருக்கிறோம், இப்போ 30 வருடம் 40 வருடம் வாழ்ந்திருக்கிறோம். மரணம் வருவேன் என்று சொன்னால், மவுத் ஆகும் என்று சொன்னால் விஞ்ஞானியை கணக்கு போட்டு வைத்திருக்கிறார்கள். இப்போ ஆயுட்காலம் 65 வருடம், அதுவும் இப்போ குறைஞ்சிட்டு அதை வச்சுட்டாங்க. 65 வருஷத்துலாம் நம்ம என்ன செய்வோம்? மரணிச்சிடுவோம். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அட்டூழியங்கள், அனாச்சாரங்கள், வழிகேடு என்னென்னா செய்துட்டு போகிறாங்க, என்னென்னா செய்து இந்த உலகத்தில் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துடுவோம். அது கடைசி நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் வந்துக்கு பள்ளியில் குந்திட்டு கையேந்தி பிரார்த்திச்சு, அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிக்கா அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் இறக்கணும் ஊனமுடையவன் தானே, அவன் ஏதோ தருணத்தில் நம்மளை மன்னிச்சுட்டு போயிடுவான். இந்த எண்ணம், இந்த நினைப்பிலான எல்லாருடைய வாழ்க்கையும் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அன்றாடம் அப்படி தானே போகுது. தப்பு செய்கிறாக்கிட்ட போய் கேளுங்களேன், என்னப்பா தப்பு செய்யுங்க, அல்லாஹ் தண்டிக்க மாட்டானா, கேட்க மாட்டானா? செய்கிறத செய்துட்டு போகிறோம், அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் தானே, அல்லாஹ் திருமறையில் சொல்லிட்டான் தானே, ஏதோ தருணத்தில் மன்னிச்சு போயிடுவானே. இந்த நினைப்பில் வாழ்கிறோம். எப்போ மரணம் வருன்னு தெரியாது, எப்போது நம்முடைய உயிர் கைப்பற்றப்படும் என்று தெரியாது. நம்ம எப்படித்தான் பாதுகாப்பு, இன்னார் இன்னைக்கு செக்யூரிட்டி அறிக்கிறாரு, இன்னார் என்னை பாதுகாத்து, இப்படி சொன்னாலும் எப்போது எத்தனை எந்த நேரத்தில் நம்முடைய உயிர் கைப்பற்றப்படும் என்று நிலைமை தெரியாது. நாம் தவறு செய்யக்கூடிய நேரத்தில் நம்முடைய உயிரை கைப்பற்றப்பட்டு விட்டால் மறுமையுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ்விடத்தில் போய் தப்பிக்க முடியுமா? இந்த உலகத்தில் நம்ம செய்யக்கூடிய அநியாயங்கள், அனாச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடாமல், அல்லாஹ்விடத்தில் கையேந்தாமல் இந்த உலகத்தில் மரணிச்சிட்டோம்னா, மரண நேரத்தில் ஒரு சில பேர் கையேந்துவார்கள், அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், ரப்பி லவ்லா அஹர்தனி இதா அஜரின் கரீப், இறைவா ஒரு சில வினாடிகளை, ஒரு சில நிமிடங்களை எனக்கு தந்து உதவி, அல்லாஹ்விடத்தில் கேட்பான். எப்போ உசுரை கைப்படுத்துவதற்காக மலக்குள் முகத்து வந்து நிற்பார்ல, அந்த நேரத்தில் கேட்பார்கள், சத்தக்க வாக்கும் இல்லை சாலி, நிறைவா உன்னுடைய பாதையிலே தான தர்மங்களை செய்துவிட்டு நல்ல மனிதனாக வந்து அந்தங்க கேட்பான், அந்ததான் கேட்பான், அல்லாஹ் உன்னுடைய பாதையில் தர்மம் செய்துட்டு நல்ல மனுஷனாக வந்து உன்னிடத்திலே சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நல்லடியானாக வந்து நான் உன்னிடத்திலே சேர்ந்து விடுகிறேன், கொஞ்ச நேரம் அவகாசம்தான், அல்லாஹ் தருவானா? உங்களுக்கு எளியப்பட்ட நேரம் வந்து விட்டால் உசுறு கைப்பற்றப்படும். அந்த உசுறு கைப்பற்றப்படுவதற்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நான் வெற்றியாளர், நான் மாற வேண்டும் என்பதை உள்ளத்தில் போட்டு நம்முடைய வாழ்க்கையை சீ செய்யணும். அதுதான் மெயின், அதுதான் முக்கியமாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய செயற்பாடு. இல்லைன்னு சொன்னால் ஆரம்ப கட்டமே கபரில் வச்சு அடிவிடும், கபரில் வைத்து நெருக்கப்படும். இந்த உலகத்தில் பாவங்கள், அநியாயங்கள், அனாச்சாரங்கள் வழிகட்டில் மூழ்கி கொடுந்து விட்டு முதலாவதாக வந்து நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்களே, அந்த நேரமே நம்மளுக்கு விடி விழுந்துடும். அன்றமே வழங்கு நம்ம நிலைமை மோசம். கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் மண் ரப்புக்கே என்று கேட்பார்கள். இந்த கேள்வியெல்லாம் தெரிஞ்சு தான் வைக்கிறோம். நம்ம நினைப்ப என்ன, இந்த கேள்விக்கெல்லாம் யாருக்கு பதில் தெரியாமல் ஒரு முஸ்லீம் வாழ முடியுமா? இந்த உலகத்தில் தெரிஞ்சு வச்சுருப்போம், உங்களுடைய வாழ்க்கை சீராக அமையவில்லைன்னு சொன்னால் கபரில் தெரியாது, உலகத்தில் தெரிஞ்சு வச்சுருப்போம். அல்லாஹை பற்றி தெரியும், ரசூலை பற்றி தெரியும், இந்த உலகத்தில் வேதம் வந்துக்கு திருமறை குர்ஆன் தான், அத்தனை பேரும் உணர்ந்திருப்போம். ஆனால் வாழ்க்கை சரியாக அமையவில்லைன்னு சொன்னால், மறுமைக்காக நம்முடைய இலட்சியம் இல்லை என்று சொன்னால், நாளை மறுமையிலே வெற்றியாளர் பட்டியலில் நாம் இல்லை என்று சொன்னால், கபரில் வைத்து அல்லாஹ் ரப்புல் மலக்குமாராக கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு சரியான பதில் கிடைக்குமா? அந்த இடத்துல கை செய்தப்படுவோம், அந்த இடத்துல அல்லாஹ்விடத்தில் கேட்போம், அந்த இடத்துல எந்த பலனும் கிடையாது. கபரில் தண்டனை விடுங்க, அந்த தண்டனையை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மஹ்சரில் கொண்டு வந்து வைப்பானே. மஹ்சருடைய நிலைமை என்ன? சாதாரணமான நிலைமையா? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூட அழகான முறையில் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தக்கு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? இன்ன ஜல்ஸலத்தை சா செய்யும், அல்லாஹ்வுடைய வேதனை இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய பிடி இருக்கிறதே, அது ரொம்ப கடினமாக இருக்கும், ரொம்ப கடினமான கஷ்டமான அல்லாஹ் இறுகிய பிடியாக இருக்கும். அந்த பிடியில் யாரும் தப்பிக்க முடியாது. அந்த பிடிக்கு அஞ்சு நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்காங்க,
அந்த பிடியிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பிடியை நினைத்து கொண்டு இந்த உலக வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள். அந்த பிடியை கூட, அந்த வேதனையை கூட, மனுஷருடைய நிலைமையை கூட அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூரம் பல இடங்களில் நம்மளுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதை படித்தாலே, அதை உள்ளத்தில் வைத்து ஈமான் கொண்டு சரியான முறையில் நம்பி வாழ்ந்தாலே நம்முடைய வாழ்க்கை ஒரு வழியாக சீராக அமைந்துவிடும். அந்தளவுக்கு கொடுமை, அந்தளவுக்கு வேதனை, அந்தளவுக்கு கஷ்டம், எந்த அளவுக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூர் நபீன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஒட்டுமொத்த சமுதாயம் அந்த மகசூரிலேயே வந்து நிறுத்தாட்டப்படுவார்கள். ஒட்டுமொத்த மக்களும் அழைத்து அந்த இடத்திலே என்ன செய்யப்படுவார்கள்? திரட்டப்படுவார்கள். எப்படி திரட்டப்படுவார்கள்? இந்த உலகத்திலே நாம் எவ்வாறு பிறந்தோமோ அதே போன்று ஒட்டு துணி இல்லாமல் கத்னா செய்யாதவர்களாக அந்த இடத்திலே ஒட்டுமொத்த சமுதாயம் வந்து நிற்கும். எப்படிப்பட்ட சூழ்நிலை? யாருக்கும் உடுப்பில்லை, எல்லாரும் உடுப்பை யாரும் ஆடை அணியாதவர்களாக பிறக்கக்கூடிய நேரத்திலே கத்னா செய்யாமல் பிறந்திருப்போமே அதே நிலைமையிலே ஒட்டுமொத்த சமுதாயம் அந்த இடத்திலே நிறுத்தப்படுவார்கள். அப்போது கூட ஆயிஷா ரலியல்லாஹு கேட்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒட்டுமொத்த ஆண்களும் பெண்களும் அந்த இடத்திலே ஒன்று குழுமமாக சேர்க்கப்பட்டால் அந்த இடத்துல ஆண்களை பெண்கள் பார்த்துக்குவாங்களே, மர்மஸ்தானத்தை பார்த்துக்குவாங்களே, அந்த இடத்துல வந்து அசிங்கமாக இருக்குமே, இப்படியான ஒரு நிலைமையிலே அல்லாஹ் திரட்டுவான், இந்த நிலைமை அந்த மக்களுக்கு ஏற்படும் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஆமாம், ஒட்டுமொத்த மக்களும் அவங்களை பார்ப்பாங்க, ஆண்களை பெண்கள் பார்த்துக்கொள்வார்கள், பெண்களை ஆண்கள் பார்த்துக்கொள்வார்கள். இப்படியான நிலைமையில் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வேதனை, அந்த மகசருடைய நிலைமையை அவர்கள் எடுத்து பார்ப்பார்கள். அந்த நிலைமையை விட கஷ்டமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஏதாவது சின்ன ஒரு காயம் வந்துடுவீங்க, அந்த காயம் நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம வைத்தியசாலைக்கு போவோம், போகக்கூடிய நேரத்தில் நம்மளுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல், பாப்பா மௌத்தாயிட்டாரு, உமா மௌத்தாயிட்டா, இல்லை நம்மளை விட அதிகமான வேதனை, நம்மளுக்கு வரக்கூடிய வலியை விட அதிகமான வலி வந்தால் அந்த வலி நம்மளுக்கு மறந்துடுமா இல்லையா? அந்த சின்ன காயம் கூட, இதெல்லாம் சின்ன காயமா, பெருமை மண்டை உடைச்சிட்டு நிற்பான், உமா மௌத்தாயிருவான்னு சொல்லுவான், அன்று விளங்காது, அந்த நோவே வலி விளங்காது, அந்த வலியே விளங்காது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் உங்கள் நீங்கள் பார்த்துக்கொள்வீங்க. ஆனால் அந்த மக்களுடைய நிலைமை, அந்த மகசருடைய கடுமை, அது எல்லாத்தையும் மறைச்சிடும். எந்த அளவுக்கு கடுமையாக தெரியுமா இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், கற்பிணி தாய் இருக்கிறாளே, ஒரு கற்பிணி தாய் அவருடைய வலி, அந்த கற்பிணி தாய் வந்துக்கு தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் அவளுக்கு ஏற்படுமல்ல வலி, அது சாதாரண வலி கிடையாது. விஞ்ஞானிகள் ஆய்வாளர்கள் இன்றைக்கு கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க, எப்படிப்பட்ட வலி தெரியுமா? ஒரு மனிதன் உயிர் வாழ்வு என்று சொன்னால் அந்த உயிர் எந்த அளவுக்கு வலியை தாங்கும், அந்த உடம்பு எந்த அளவுக்கு வலியை தாங்கும்னு சொன்னால் 40 டாலர் என்று சொல்லக்கூடிய ஒரு கருவி, டாலர் என்று சொல்லக்கூடிய கருவி மூலமாக கண்டுபிடிச்சிக்கிறாங்க. ஒரு மனுஷனுக்கு 40 டாலர் அளவுக்கு வேதனை கொடுக்கப்பட்டால் அவனுடைய உடம்பு தாங்கிக்கும். 41 ஆச்சுன்னா, 42 ஆச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல ஸ்பாட்டில் வைத்திருமாள். அது யாருக்கு? ஆண்களாக இருந்தால். பெண்களுக்கு அதோட குறைவு தான், அதோட குறைவாக வந்துச்சு சொன்ன 35 பெண்கள் அவுட். அந்த அளவுக்கு தான் ஒரு மனிதனுடைய வலி, அவனோட உடம்பு வந்துக்கு வலியை தாங்கும் என்று சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஒரு பெண்மணி தன்னுடைய பிரசவ நேரத்தில் குழந்தையை பெற்றெடுப்பாளே, குழந்தையை ஈன்றெடுப்பாளே, அந்த நேரத்தில் வரக்கூடிய வலி எந்த அளவுக்கு கடுமையாக இருக்கும் தெரியுமா? ஒரு மனிதன் 40 வந்தால் இறந்து விடுவான், 40 தாண்டி, 50 தாண்டி, 60 தாண்டி, 65 அதுக்கு மேற்பட்ட வழிகளை அந்த பெண்மணி சுமக்கிறாள். அப்போ எவ்வளோ கிரிக்கும், உசுறு போய் வரணுமானே, 40 வந்தாலே நம்மளுக்கு தாங்க முடியாது. அதை விட 65 மடங்கு அந்த பெண்மணி தன்னுடைய பிள்ளையை ஈன்றெடுக்கக்கூடிய நிலைமையிலே அவருடைய உடம்பில் வலி ஏற்படுகிறது. அதை தாங்கித்தான் இந்த உலகத்தில் பெண்மணி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அவ்வளோ பெரிய கஷ்டம், அவ்வளோ பெரிய துன்பம். அந்த துன்பம் கூட நாளை மகசரிலே அல்லாஹ்வுடைய நிலைமை, அந்த மகசருடைய மைதானத்திலே ஒட்டுமொத்த மக்கள் நிற்கக்கூடிய நிலைமையிலே அந்த பெண்ணுக்கு அந்த வலி வழங்காது. அவளுடைய உடம்பிலிருந்து அவளை அறியாமலே அவளுடைய குழந்தை அவள் ஈன்றெடுத்து விடுவாள். குழந்தையை ஈன்றெடுக்கிறாள், அந்த வலி கூட வழங்குன்னு சொன்னால் எந்த அளவுக்கு கொடுமை இருக்கும், எந்த அளவுக்கு வேதனை இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எப்படிப்பட்ட வேதனை தெரியுமா?
சூரியனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தலைக்கு மேலால் கொண்டு வந்து வைப்பான். தரைகள் எல்லாம் செம்பினாலாக்கப்படும். செம்பினாலான தலை தரை மேலே தலைக்கு மேலான சூரியன் இன்றைக்கி பார்க்குறோம். எவ்வளவுக்கு மேலே சூரியன் நிற்குது, எத்தனையோ மைல் தூரத்தில் சூரியன் நிற்கிறது, அதனுடைய உஷ்ணத்தை கூட இப்போது நாம் உணர்கிறோம். அந்த சூரியன் வந்து மறைஞ்சிட்டு 6:30 ஆயினோடனே சூரியன் மறைஞ்சிட்டு, சூரியன் இல்லாத நேரத்துக்கு கூட இப்போது நம்மளுக்கு வலி ஏற்படுகிறது, வேர்வை ஏற்படுகிறல்லவா, உஷ்ணம் ஏற்படுது. இப்போ ஃபேனை ஓடி பாருங்களேன், எத்தனை பேர் இருப்பான்னு பார்ப்போம். ஃபேனை ஓடின எல்லாம் எழும்பிட்டு போயிட்டுருவான், ஏன் அப்படி ஹீட் அரிக்குது, வெக்கே அரிக்கிறது, தாங்க முடியலை. இந்த வேதனையை நாம் தாங்குவதற்கு கஷ்டப்படுகிறோமே, நாளை மகசருடைய நிலைமை. சூரியன் தலைக்கு மேலே கொண்டு வந்து வைக்கப்படும். தரைகளோ நம்முடைய மண் தர, சீமண்டி தர, இதிலே இவ்வளோ ஹீட்டு. செம்பிலாலான தரண்டா, செம்பு தான் வந்துக்கு வெப்பத்தை வந்துக்கு வேகமாக கடத்தி எடுக்கும். அந்த செம்பு சூரியனுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து வச்சா எவ்வளவுக்கு ஹீட் அடிக்கும், எவ்வளவுக்கு வெக்க ஏற்படும். அந்த வெக்க கூட எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய இதுவும் சொல்கிறாங்க, அந்த வெக்கையின் காரணமாக தன்னுடைய உடம்பிலிருந்து வேர் தொழும், வேர்வை ஏற்படும். அந்த வேதனை, அந்த வேர்வை இந்த உலகத்தில் நீங்கள் செய்த தவறுக்கேற்றால் போல உங்களை தாட்டு கொண்டு வரும். நீ கொஞ்சோண்டு தவறு செஞ்சால் உங்களுடைய கரண்டை கால் வரைக்கும் உங்களை தாக்கும். நீங்கள் கொஞ்சம் கூட செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுடைய முடங்கால் வரைக்கும் தாக்கும். இன்னும் கொஞ்சம் தூக்கினீங்கன்னா இடுப்பு வரைக்கும் தாக்கும். அல்லாஹ்வுடைய இதுவும் சொல்கிறார்கள், நீங்கள் அதிகமாக தவறு செய்யக்கூடியவர்கள் அவருடைய தலை கழுத்து வரைக்கும் அந்த மனிதரை தாத்து விடும். எது தாக்கும், சும்மா ஆத்து நீரில் உங்களோட உடம்பிலிருந்து வரக்கூடிய வியர்வை இருக்கிறல்ல, அந்த வியர்வை உங்களை தாக்கும். அப்படிப்பட்ட கடுமையான ஒரு நிலைமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே ஒரு சில பேரை காப்பாற்றுவான். அந்த நேரத்தில் கூட அலறுவார்கள், அந்த நேரத்தில் கூட ஒவ்வொரு நபிமாரிடத்திலே மனிதர்கள் செல்வார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல சொல்வாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல சொல்வாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துல சொல்வாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல